ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ப்ளவுஸ் டிசைன்கான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்து போடலாம், டிசைன் பண்ணும்போதே போடலான்றதுனால தான் இது மாதிரி ஒரு வீடியோ நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்துட்டு அவங்களா கொடுத்த டிசைன் தான் இது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெக் டிசைன் பார்த்தீங்கன்னா ஒரு 1 இன்ச்சில் திக்காக வந்து ஒர்க் கேட்டிருக்காங்க. சுகர் பீடு, ஐ ஸ்டோன் இது, அப்புறமா வந்துட்டு நம்பர் பீடு வச்ச மாதிரி ஒர்க் பண்ணி கொடுங்க, எனக்கு ஸ்டோன்ஸ் அவ்வளோ வேண்டாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதனால் நம்ம இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஸ்லீவ் இதே பேட்டர்ன் தான் ஸ்லீவுக்கும் வருது. இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து டிசைன் பண்ணுறதுக்கான இதுவோ பார்க்கலாம் வாங்க. நான் ஆல்ரெடி கொஞ்சம் ஒர்க் பண்ணி வச்சுருக்கேன். நான் எப்பயுமே அயன் ஊசி தான் யூஸ் பண்ணுவேன், துளிப்பு யூஸ் பண்ண மாட்டேன். இப்போது நம்ம இதுக்கானது ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம். இது ஃபுல்லாகவே இதே மாதிரி போட்டுகிட்டே இருக்கணும். இப்போது இதே மாதிரி ஃபுல்லாக போட்டு முடிச்சிடணும். இது முடித்ததுக்கப்புறமா 2 mm பீட் எடுத்து ஃபுல்லாக அந்த ஹோல்ஸ் ஃபுல்லாகவே நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓ, இது ஃபுல்லாக முடிச்சுட்டு இது உள்ளே இருக்க ஹோல்ஸ் அப்படியே விட்டால் நல்லா இருக்காது. அதனால் நம்ம 2 mm பீடை வச்சு உள்ளேயும் ஸ்டிச்சிங் கொடுப்போம். பீடு ஒர்க்கு இப்போது நம்ம இந்த மாதிரி ஒரு கட் பீடு வச்சு நம்ம ஒர்க் கொடுத்தாச்சு. ஃபுல்லாக கொடுத்துருக்கோம் ஸ்லீவில். இப்போ இதே மாதிரி உள்ளே வந்துட்டு இது 2 mm பீடு வச்சு 2 mm பீடு வந்து இந்த மாதிரி நான் லோடிங் ஊசியில் வந்து லோட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த ஹோல்ஸை வந்து ஃபில் பண்ணணும். இந்த மாதிரி லைனாக இந்த ஹோல்ஸை உள்ளே ஃபில் பண்ணுற மாதிரி 2 mm பீடு வச்சு நம்ம ஸ்டிச்சிங் கொடுத்துட்டே வரப்போகிறோம் டைட்டாக. இந்த மாதிரி உள்ளே கொடுத்து நம்ம ஃபில் பண்ணிகிட்டே வந்தோம்னா அந்த கேப் வந்து ஃபில் ஆகிடும்.
இந்த ஸ்லீவுக்கு வந்து இந்த மாதிரி திக்கான பார்டர் கொடுக்கும்போதும் ஒர்க் பார்க்குறதுக்கு நல்லாவும் இருக்கும். டிசைன் ஃபில் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ப்ளவுஸ் அழகாகவும் இருக்கும். இது ஃபுல்லாகவே இதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும் இந்த ஹோல்ஸ் ஃபுல்லாகவே. இப்போ இது ஃபுல்லாகவே நம்ம இந்த 2 mm பீடை ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கு அடுத்து வந்துட்டு சுகர் பீடும் 4 mm பீடும் வச்சு, இப்போது நம்ம 4 mm பீடில் சுகர் பீடை வந்துட்டு கொடுத்து லோட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் இந்த டியூப் பீடோட முனையில் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி 4 mm பீடை ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ இதே மாதிரி ஃபுல்லாகவே அந்த டியூப் பீடு ஃபுல்லாகவே நம்ம ஸ்டிச் பண்ணி முடிக்கணும். இப்போ இது ஃபுல்லாகவே நம்ம டியூப் பீட் ஃபுல்லாகவே 4 mm பீட் கொடுத்து ஃபினிஷ் பண்ணி முடித்தாச்சு. இப்போ இதுக்கு இடையில் இருக்க கேப்பில் வந்துட்டு 2 mm பீடில் சுகர் பீட் வச்சு சேம் இதே மாதிரி தான் ஒர்க் பண்ண போகிறோம். இப்போது நம்ம 2 mm பீடு வச்சு சுகர் பீடு அதில் வச்சு லோட் பண்ணியிருக்கோம் லோட் ஊசியில். இந்த இருக்கு இல்லையா இந்த கேப், டியூப் பீடு கடையில் இருக்க இந்த கேப்பில் நம்ம அந்த பீடை வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போது இங்கே இருக்க கேப்பில் ஸ்டிச்சிங் கொடுக்க போகிறோம். நம்ம இதுக்கு இடையில ஸ்டிச்சிங் கொடுக்க போறோம். இதுதான் இது எல்லாமே இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி ஃபில் பண்ண போறோம். இப்போது இந்த 2 mm பீட் வந்து வச்சுருக்க அந்த சுகர் பீட் இது வந்து முடிய போகுது.
இதோட வந்துட்டு பார்டர் ஸ்லீவோட பார்டர் ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. சேம் இதே தான் நெக் பேட்டர்ன்லையும் நம்ம கொடுத்துருக்கோம். நெக்கு ஸ்லீவு ஃப்ரண்ட்டு எல்லாமே இதே ஒர்க் தான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு திக்கான ஒரு 1 இன்ச்சுக்கு வந்துட்டு ஸ்லீவோட பார்டர் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்துட்டு இது வந்துட்டு எல்போ ஸ்லீவ்ன்றதுனால கஸ்டமர் வந்துட்டு இங்கே எனக்கு எதுவும் அவ்வளோ ஒர்க் வேண்டாம் சிம்பிளாக பண்ணி கொடுங்கன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அவங்க அந்த கஸ்டமரோட சாரீ வந்து இந்த மாதிரி ஒரு லைட் எல்லோ ஷேடில் வருது, அதனால நம்ம வந்து எல்லோ கலர் ஸ்டோன்ஸ் வாங்கி அங்கங்கே ஒர்க் பண்ணியிருக்கோம். அவங்க ஸ்டோன் ஒர்க்கே வேண்டாம்ன்ற அளவுக்கு சொன்னாங்க. நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கலாம், கொஞ்சமாக ஒர்க் பண்ணோன்னா அது வந்து அழகாக இருக்கும், ரொம்ப ஹெவியாக ஒர்க் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். அதனால் நம்ம இந்த மாதிரி அங்கங்கே புட்டாஸ் மாதிரி வச்சுருக்கோம். இப்போ இதை சுற்றி நம்ம சுகர் பீட் கொடுக்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். இப்போது நம்ம வந்து சுகர் பீட் லோடு கொடுக்க இது கொடுக்க போகிறோம். சுகர் பீட் வந்து இந்த ஸ்டோனை சுற்றி நம்ம கொடுக்க போகிறோம். சின்ன சின்ன புட்டாஸ் தான் இது, இதுக்கு மேலே எதுவும் ஒர்க் வராது, இதோட ஃபினிஷ் ஆகுது இந்த ப்ளவுஸோட ஸ்லீவு. இது மாதிரி கொடுத்துட்டு லாக் போட்டுக்கலாம். லாக் போட்டுட்டு இப்போ இந்த சுகர் பீடு கீழே வந்து இந்த 2 mm பீடு சொன்ன இல்லையா நம்பர் பீடு, அந்த நம்பர் பீடு வச்சு சுகர் பீடில் கீழே சும்மா லைட்டாக ஒரு சின்ன புட்டாஸ் மாதிரி நம்ம அதுலேயே கொடுக்க போகிறோம். நம்ம சுகர் பீடு போட்டு 3 மணி வந்து 3 mm பீடு செட் செட்டாக கோர்த்து வச்சுருக்கோம். ஒரு சுகர் பீட் செட்டு, ஒரு சுகர் பீட் செட்டு, ஒரு சுகர் பீட் செட் 1 mm பீடோட அந்த மாதிரி நம்ம கோர்த்து வச்சுருக்கோம். இப்போது இந்த நம்ம ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி வச்சுருக்க சுகர் பீட் கொடுத்து வச்சுருக்க அந்த ஸ்டோன்ஸில் வந்துட்டு கீழே இந்த மாதிரி லெஃப்ட் சைடு ஒன்று இங்கே ஒரு சின்னதாக ஒரு லாக் ஸ்டிச் மாதிரி கொடுத்துக்கலாம். இந்த சைடு வந்து மறுபடியும் மிடில் எடுத்துகிட்டு வந்து இங்கே ஒரு லாக் ஸ்டிச் மாதிரி கொடுத்துட்டு இங்கே ரைட் சைடில் ஒன்று இங்கே ஒரு லாக் ஸ்டிச் சின்னதாக ஒன்று கொடுத்துட்டு அகெயின் ஃபஸ்ட்டுக்கு போயிட்டு மிடில் அங்கே ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு மிடில் எடுத்துகிட்டு வந்தோன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சின்ன புட்டாஸ் ஒன்று கிடைக்கும். சுகர் பீடில் ஸ்டோன் வச்ச மாதிரி இங்கே லாக் போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ளவுஸ்க்கான வந்து இந்த மாதிரி நிறைய இந்த இடத்துல நம்ம ஃபுல்லாக ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு அது பார்த்தாலே தெரியும் இந்த ப்ளவுஸ் ஓவரால் வந்து ஃபில் ஆன மாதிரியும் இருக்கும். இது நான் ஃபில்லாக உங்களுக்கு ஃபில் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போது நம்ம இந்த ஸ்டோன் ஒட்டியிருக்கிறதுக்கான மேலே எல்லாத்துலேயுமே சுகர் பீட் கொடுத்துருக்கோம். அது கீழே வந்து 2 mm பீட் வச்சு ஒர்க் பண்ணியிருக்கோம். இது ஓவரால் ஃபினிஷ் பண்ணிகிட்டே வந்துட்டு இப்போ லாஸ்ட் ஒன் நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். இப்போ இந்த ப்ளவுஸோட அவுட்லுக் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். உங்களுக்கு ஒரு 1 இன்ச்சில் திக் பார்டர் வந்துடும். அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி எல்லோ கலரில் ஸ்டோன் வச்சு அதுக்கு மேலே சுகர் பீட் கொடுத்து அதுக்கு மேலே வந்துட்டு நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி டிசைன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா